ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சீஸ் கார்லிக் டின்னர் ரோல் தான் பார்க்க போகிறோம். இது செம்ம ஈஸியாக ஷாப்பில் கிடைக்கிற மாதிரியே நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சிடலாம், குறைவான பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான டின்னர் ரோல் கிடைக்கும். நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா இல்லை பேக்கிங் கற்றுக்க ஆவலாக இருந்தும் பக்கத்தில் கிளாஸஸ் இல்லையா, ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது முற்றிலுமாக இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு கேக் பயிற்சி வகுப்பு. ஸோ டோன்ட் மிஸ் இட், இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு உதவலாட்டியும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அவங்களுக்கெல்லாம் பேக்கிங்கில் ஆர்வமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல். எங்களுடைய சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கரெக்டாக காய்ச்சி மிதமான சூடில், அதிக சூடு இருக்கக்கூடாது, கம்மியான சூடு இருக்கக்கூடாது, மிதமான சூடில் 160 ml பால் எடுத்துருக்கேன். இதில் வந்து 30 g அளவு சுகர் சேர்த்துட்டு நல்லா வந்து சுகர் கரைகிற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகலைன்னா பால் அதிக சூடாக இருந்தால் ஒரு சில நேரங்களில் ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் ஆகாது. இப்போ கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து 6 g அளவு ஈஸ்ட் எடுத்திருக்கேன். நான் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த ஈஸ்ட்டை சேர்த்துட்டு ஈஸ்ட் முழுகிற அளவுக்கு லைட்டாக வந்து கலந்துட்டு ஒரு ஓரமாக ஒரு மூடி போட்டு ஒரு 10 ms அப்படியே வச்சுருங்க. அது நொற மாதிரி பொங்கி வரும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். நொற மாதிரி பொங்கி வரலைன்னா அது வந்து ஈஸ்ட் வந்து ஒன்று எக்ஸ்பைரி ஆகிருக்கணும், அப்படி இல்லைன்னா பால் நீங்கள் வந்து அதிக சூடாக எடுத்துருக்கணும், இல்லைன்னா சூடே இல்லாமல் எடுத்துருக்கணும். ஸோ வந்து இது எல்லாத்தையும் கவனமாக வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு பொங்கி வரும். பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லாவே 10 ms அப்புறம் பொங்கி நொற நுறையா நொதிச்சு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு வந்து ஈஸ்ட் பர்ஃபெக்டாக ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து கரெக்டாக 200 g அளவு மைதா எடுத்துக்கலாம். கோதுமையிலையும் பண்ணலாம், ஆனால் பர்ஃபெக்டாக கோதுமையில் வராது. இதில் வந்து 1/2 tsp அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பாலும் ஈஸ்டும் அதை வந்து சேர்த்து மொத்தமாக நம்ம வந்து ஸ்பேச்சலாக வச்சு கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கையில் வச்சு பிசைகிற அளவுக்கு இது இருக்காது, ஏன்னா இது வந்து கொஞ்சம் வந்து பிசு பிசுன்னு தான் இருக்கும். ஸோ கையில் வச்சு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்ராப்பில் இருக்கும். நம்ம வந்து ஸ்பேச்சலாக வச்சு முழுவதுமாக நீங்கள் பிசைஞ்சு எடுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ரோல் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து 25 g அளவு அன்சால்டு பட்டர் எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் பட்டர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து அதே அளவு வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கலாம். பட்டர் சேர்த்திங்கன்னா இன்னும் ரிச்சாக இருக்கும். இந்த பட்டரை வந்து லைட்டாக உருக்கிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். 2 tbsp அளவு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியோ பாலோ எதுவுமே தேவையில்லை. இந்த கொடுத்துருக்க அளவிலே நம்மளுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான டோவாக ரெடி ஆகி கிடச்சிரும். பாருங்கள், கரெக்டாக நம்ம வந்து கொடுத்துருக்க அளவிலே பிசைஞ்சு எடுத்துட்டு நல்லா வந்து ஒரு ஃபுட் ரேப்பர் போட்டு நல்லா ஒரு 1.5 hrs அப்படியே விட்டுருங்க. இப்போ வெயில் காலம்னால சீக்கிரமே ப்ரூஃப் ஆகி கிடச்சிரும். இப்போ வந்து நான் வந்து நீங்கள் ஒரு ஃபுட் ரேப்பர் இல்லாட்டினா நார்மல் ஒரு மூடியோ ஒரு தாளமோ போட்டு கூட நீங்கள் மூடி வச்சுக்கலாம். இப்போ மூடி 1.5 hrs நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ இன்னொரு பிளேட்டை எடுத்துருக்கலாம். இதில் வந்து நம்ம காயெலாம் சீவுவோம்ல, அந்த காய் சீவுறதை எடுத்துகிட்டு அதில் வந்து சீஸை வந்து நம்ம கியூப்பாக தான் இருக்கும், அதை வந்து சீவி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மில்கி மிஸ்டோட பீஸா சீஸ் அந்த இது எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன விருப்பமான சீஸோ அதை வந்து பயன்படுத்திக்கலாம். இதை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம உள்ளே ஃபில்லிங்ஸ் வைக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக துருவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கலாம். இதில் ஆயில் இல்லைன்னா பட்டர் எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. 1.5 hrs அப்புறம் நம்ம மாவு வந்து நல்லா டபுளாக வந்து ப்ரூஃப் ஆகி கிடச்சிருக்கு. இப்போ வந்து மேலே இருக்க கவரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு இதை வந்து நம்ம மாற்றணும். மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் வந்து ஒட்டும். ஸோ வந்து லைட்டாக மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதிலேருந்து எடுத்தீங்கன்னா கையில் ஓரளவுக்கு ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிக்கலாம். லைட்டாக வந்து ஒரு உருண்டையாக நம்ம ஷேப்பாக பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு அழுத்தம் கொடுக்காதீங்க, லைட்டாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாம். ரெண்டாக பிரித்ததுக்கப்புறம் ஒரு பாதியை எடுத்து லைட்டாக ரோல் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து நான் வந்து 5 pieces வந்து பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் மாட்டி வந்து நான் கொஞ்சம் எடுத்து 6 pieces இது பண்ணியிருப்பேன். டோட்டலாக எனக்கு வந்து 12 pieces வர்ற மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
மாதிரி 12 பீஸ் அளவு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் 12 பீஸ் அளவு கட் பண்ணி எடுக்கும்போது தான் நான் சொல்கிற டைம் வந்து செட் ஆகும், அதாவது டெம்பரேச்சரும் டைமும். அது ஒருவேளை நீங்கள் வந்து இதை விட குட்டியாக பண்ணுறீங்க அப்படின்னா வந்து டைம் வந்து குறைவாக தான் ஆகும், அதாவது பேக் பண்ணுற டைம் வந்து குறைவாக தான் ஆகும். ஸோ வந்து அதை கவனமாக பார்த்துக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு 12 இது பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வந்து லைட்டாக ஒரு பீஸ் எடுத்து சின்னதாக வந்து ரோல் பண்ணி ஃப்ளாட் பண்ணிக்கலாம். நம்ம துருவி வச்சுருக்க சீஸை வந்து உள்ளே ஸ்டவ் பண்ணிடலாம். ஸ்டவ் பண்ணிவிட்டு அதை வந்து ரெண்டு ஓரங்களையும் எடுத்து நல்லா வந்து அந்த ஒட்டுனதே தெரியாத அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பால் மாதிரி நம்ம செய்யணும். விறுவிறுவாக இருக்கக்கூடாது, விறுவிறுவாக இருந்துச்சுன்னா சீஸ் வந்து மெல்ட் ஆகி அந்த விறுவிறுவாக இருக்கிறதுல வந்து வெளியில் வந்துடும். ஸோ வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டிடுங்க. நம்ம க்ளோஸ் பண்ண பகுதி வந்து அடிப்பக்கம் இருக்கிற மாதிரி, கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம பாலை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க பேக்கிங் ட்ரேயில் ஒன்று ஒன்றா அதை வந்து அடுக்கி வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா குட்டி குட்டி பீஸாக வந்து ரெடி பண்ணி எல்லாத்துலேயும் சீஸ் வந்து ஃபில் பண்ணி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து ட்ரேயில் அடுக்கிட்டேன். கொஞ்சம் லைட்டாக கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க, ஏன்னா ப்ரூஃப் ஆகும்போது எல்லாமே ஒட்டி வந்துடும். இதை வந்து ஒரு ஃபுட் ட்ராவர் போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க. நல்லா வந்து நம்மளுக்கு ப்ரூஃப் ஆகி டபுளாக கிடைக்கும். கரெக்டாக அரை மணி நேரம் கழித்து பாருங்கள், நல்லா ப்ரூஃப் ஆகி எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டி அழகாக வந்திருக்கு, டபுளாக வந்திருக்கு. இப்போ இதில் வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடலாம், அதாவது மேலே கோட் பண்ணிடலாம். லைட்டாக ப்ரெஸ்ஸில் தொட்டு லைட்டாக மேலே அப்ளை பண்ணிக்கோங்க, ரொம்ப அப்ளை பண்ண தேவையில்லை. ஓடிஜியை 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் ஆன் பண்ணியிருந்தேன். அதில் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண ட்ரேயை வந்து உள்ளே வச்சுட்டு கரெக்டாக 12 நிமிஷம் அளவு பேக் பண்ணணும். 180 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணிவிட்டு, ஒருவேளை உங்களுக்கு 12 நிமிஷம் வந்து செட் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் ஃபோனில் வந்து 12 நிமிஷம் கழித்து அலாரம் வச்சுருங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ வச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடிக்கிற வெயிலில் பட்டர் வந்து நல்லாவே மெல்ட்டாகி இருக்குது. ஸோ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்ததுக்கப்புறம் இடித்த பூண்டு, அதாவது பூண்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பூண்டை தோல் நீக்கிட்டு இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொத்தமல்லி இலைகள் இருக்குல்ல, அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவு நல்லா சின்னதாக நறுக்கிட்டு அதையும் இதில் கூட சேர்த்து, அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். நல்லா சர்க்கரை லைட்டாக கரைகிற அளவுக்கு கலந்துட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. கரெக்டாக 12 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம ஓடிஜியை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த நம்ம வச்ச பண்ணை வந்து வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்தால் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகி கிடச்சிருக்கும். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பட்டர், கார்லிக், அதெல்லாம் அதை வந்து இது மேலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக இந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுங்கிறது கரெக்டாக வரும். இப்போ இதை வந்து நீங்கள் கரெக்டாக எல்லா பன் மேலேயும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓடிஜி வந்து ஆன்லேயே இருக்கட்டும், ஏன்னா இது அப்ளை பண்ணுறது 1-2 நிமிஷத்துலேயே நம்ம அப்ளை பண்ணிடுவோம். மறுபடியும் ப்ரீஹீட் ஆன் பண்ணி மறுபடியும் இது பண்ணலாம் தேவையில்லை. ஓடிஜி ஆன்லேயே இருக்கட்டும், அதை காட்டியும் நீங்கள் சீக்கிரமாக இதை அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே வச்சுட்டு டைமரை வந்து 12 நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிக்கோங்க. மாதிரி கோட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சீஸ் கொஞ்சோண்டு இருக்கும், அது வந்து நம்ம கரெக்டாக இது மேலே வந்து அந்த 2 பன்னு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அதிகமாக இருக்கிற மாதிரியும் மேலே அந்த சைடில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். மறுபடியும் ஓடிஜியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னு அதை உள்ளே வச்சுட்டு சென்டர் ரேக்கில் வச்சுருங்க. மறுபடியும் 12 நிமிஷம் அதே 180 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் பண்ணுறீங்கன்னா குக்கரில் பண்ணுறதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். கிளாஸ் 2 அப்லோட் பண்ணியிருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ கரெக்டாக 12 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பன்னெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்து ஆறுறதை விட கொஞ்சம் லைட்டான சூடு இருக்குல்ல, அந்த டைமில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும், க்ரீமியாக இருக்கும், அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ இந்த பன்னை நான் வந்து எடுத்து காமிக்கிறேன், பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குன்னு. ஸோ வந்து இதில் வந்து எக்கே நம்ம சேர்க்கலாம், அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ப்ளஃபியாக சாஃப்டாக இருக்குது. நம்மளுமே இந்த ரெசிபி வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும், அவ்வளோ மாய்ஸ்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் செஞ்சிங்களான்ங்கிற அளவுக்கு எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி இது செய்யும் போது வீடே ஒரே மனமாக இருக்கும். ஸோ வந்து டேஸ்ட் வைஸும் செம்மையாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவலாட்டியும் உதவுற ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
தேங்க்யூ ஃபார் ஆல். இவ்வளோ நாள் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் அண்ட் லவ்க்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் ஆல்.